உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்யிறதுக்கு நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து வெண்ணெயை வந்து உருக்கிக்கலாம் வெண்ணெய் உருகவும் நம்ம வந்து வெண்ணெய் உருகவும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதல நான் சேர்த்திருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துறலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கனாலே போதும் இப்போ வந்து ஒரு 5 சின்ன சைஸ் தக்காளிய வந்து நல்ல பழுத்த தக்காளிய நான் கட் பண்ணி இதல சேர்த்துக்கறேன் இதோட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்க போறேன் 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்க போறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இதல தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வேகற வரைக்கும் இத வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வேக வச்சிரலாம் இது நல்லா வேகட்டும் தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூடு வந்து நல்லா ஆறவும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இத வந்து மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிரலாம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்திருக்கேன் வெண்ணெய் வந்து கொஞ்சம் உருகட்டும் வெண்ணெய் வந்து உருகிடுச்சு இப்போ வந்து இதுல ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்திருக்கேன் இப்போ இந்த பேஸ்டை நம்ம வந்து இதல சேர்த்துறலாம் இப்போ இத வந்து நல்லா கலந்து விடலாம் இதோட 1 ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதல வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சுகர் சேர்த்துக்கறேன் இது எதுக்காக அப்படினா தக்காளி வந்து நம்ம அதிகமா சேர்த்திருக்கோம் கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அந்த புளிப்பா வந்து ஈக்குவல் பண்றதுக்காக தான் கொஞ்சமா வந்து நம்ம சுகர் சேர்த்திருக்கோம் அதோட டேஸ்ட் வந்து சுகர் சேர்க்கிறதுனால சூப்பரா இருக்கும் இப்போ இதல தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இத வந்து ஒரு சின்ன மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இத வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ 5 நிமிஷம் வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல வந்து நான் வந்து பன்னீர் சேர்த்துக்க போறேன் இது வந்து 100 கிராம் கடையில வாங்குன பன்னீர் அத நான் பெட்ல சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதுல வந்து கசூரி மேத்தி நான் நல்லா வந்து கையில வச்சு கிரஷ் பண்ணி எடுத்துக்கேன் அத வந்து இதோட சேர்த்துறலாம் இந்த கசூரி மேத்தி சேத்தீங்கனா நல்ல கடையில சாப்பிடுற அந்த ரெஸ்டாரன்ட் சாப்பிடுற அந்த டேஸ்ட் அப்படியே இதல வரும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேல கிரீம் இருந்தா கிரீம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா நான் கொஞ்சமா வந்து பட்டர் சேர்த்துக்க போறேன் பட்டர் சேர்த்து அதே லைட்டா கலரி விட்டுருங்க
நல்ல டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.